ஏய் இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும் எங்க அப்பா யார் தெரியுமா தமிழ் வித்துவான் ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து வெட்டிடுவாரு புரியுதா புயிப்பம் அழகாக பூத்திருந்தது புயிப்பம் அழகாக பூத்திருந்தது புயிப்பம் அழகாக பூத்திருந்தது புயிப்பம் அழகாக பூத்திருந்தது புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அப்பா யாரு தமிழ் வித்துவண்ணே ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து வெட்டிடுவாரு எங்க இத படி புயிப்பம் அழகாக பூத்திருந்தது டேய் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதானே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்றதுன்னு சொல்லலாம் உங்க அப்பா அந்த அரவாள் என்ன வெச்சிருக்காரா ஆமா எங்க சொல்லு புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதானே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்றதுன்னு சொல்லலாம் டேய் இது என்னடா இது புய் எது புய்யா புஷ்பம் புயிப்பம் ஏய் புஷ்பம் புயிப்பம் ஓ ஏய் புஷ்பம் புயிப்பம் நீ தனியா சொல்லு பூ புய் ஓ பூ புய் 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 இது உய்யா ஏ பூ ஐயோ ஓ இங்க வாயா என்னன்ன கரியா இது என்னன்னு படி புஷ்பம் அழகாக பூத்திருந்தது என்ன சொன்னாரு பாத்தியா அண்ணே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம் அடே உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலைண்டா புஷ்பம் அதானே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அடே புஷ் புய் 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 அஹுய் அஹுய் ஏய் ஏய் திமிட்டி செவத்துல பூசறதுக்கு தான் உன் மூஞ்சில பூசறதுக்கு இல்ல மீசிய பாரு சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்குறானா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க உடம்பே ஒட்டற குச்சி மாதிரி இது ஒரு முண்டா பண்ணினு கழுத்து ஒரு தாயத்து வேற கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே உடைச்சு வெச்சிட்டே அப்படியேமா ஏய் இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு ஒரு குடம் எடுத்து வா கலக்குங்கடா சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க என்ன தலைய சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேலவா இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும் அம்மா நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா போமா அட போபுள்ள சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு டேய் உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பாத்து போடா போய் மம்மடி எடுத்து போடா இப்போ சொல்றா அண்ணே உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அத பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா அதான் குறைக்கிறதுக்காக இங்க உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் எனக்கு சொந்தமல்ல என்ன மூக்கோட மூக்க உரைச்சு பாக்குற தங்கம்மாண்ணா எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா என்னடா உன்ன அப்படியே ஏன் அவர்தான் என் புருஷன் புருஷனா கொண்ட யூஸ் மாதிரி பெண்ட் ஆகிருக்க இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷ கட்டியே காட்டி கொடுத்துட்டீங்கல்ல தலையுது வயல சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமர மாதிரி வச்சிருக்கிறேன் இவார் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குறேன் உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன் வாங்க முதலாளி வாங்க வாங்க என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா வேலை எல்லாம் நல்லா நடக்குது என்னமா செய்யறாங்க தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க புண்ணியாதான வேற நடத்தணும் வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே நல்லா நடக்குதுங்களே எங்க நடக்குது பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு ஹைட் இல்லையேப்பா நீங்க ஹைட்டா இருக்கீங்களா உங்க ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன் அப்ப கரெக்ட்
பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளியே தான் சுத்தி பார்க்கலாம். அட அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பார்க்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்த அப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கனே தெரியல. உள்ள போயிருக்காரு. அவரு யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சீப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட் பத்தி பேசக்கூடாது. சரி, பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட் பத்தி பேசினா வீட்டுக்காரங்க கூட பார்க்க மாட்டி. யோசிக்காதப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோவிச்சிக்காத, வேலைய பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டே. உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போடா.